ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரதி ஸ்ரீதர் பேசுகிறேன். இந்த வாரம் அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும்னு, அதோடு சேர்ந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, அதனால் எல்லா மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் இந்த வார பலன்கள். மேஷ ராசி நேயர்களுக்கு மனதிற்கு திருப்தி, சந்தோஷம் இது எல்லாம் இருந்தாலும் கூட, இந்த வாரத்தின் இறுதி அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓரளவுக்கு குடும்பத்தில் சிறு பூசல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மனக்குழப்பங்களும் பூசல்களும் வருவதற்கு உறவினர்களாலோ அல்லது நண்பர்களாலோ அல்லது புதிய உறவுகள் ஏற்பட்டதுனாலேயோ ஏற்படக்கூடும். ஆகவே இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் விவாதங்களோ அல்லது வாக்குவாதங்களையோ தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. மேஷராசி நேயர்களில் குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த வாரம் சிவராத்திரி அன்று பூஜை செய்து சிவபெருமானினுடைய அருளை பெற்றால் நீண்ட நாட்களாக இல்லாத குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருடத்தில் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை இந்த சிவராத்திரி கொடுக்க போகிறது. வியாழக்கிழமை வருகிற சிவராத்திரி வந்து ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஆகையினால் இந்த வாரம், இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி சேர்ந்த இந்த நாள் ரொம்ப விசேஷம். அதனால் மேஷராசி நேயர்கள், குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த சிவராத்திரியை விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக கனவு கண்டிருந்த காரியங்கள் கைகூடும். அரசு ஊழியர்களுக்கு பணியில் நல்ல முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு பணியில் பதவி உயர்வும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் பணவரவு திருப்தியாக இருக்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பணவரவு திருப்தியாக இருந்து மனதிற்கு திருப்தியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். கணவன் மனைவி மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் நன்றாக அமைந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த வாரம் சுமூகமான வாரமாக அமையும். பெண்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரமாகும். சனிக்கிழமை வருகிற அந்த மாசி அமாவாசையானது ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான நாள். இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து மற்றும் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்து சனிக்கிழமை ஸ்திரவாரமாக இருப்பதனால் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இதனால் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடை மற்றும் குழந்தை இல்லாத பாகியங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறி மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடும். மிதுனராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ இது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள். ஆகவே முக்கிய முடிவுகளை எடுப்பதோ முக்கிய நபர்களை சந்திப்பதோ இந்த நாட்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகளினுடன் சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவராத்திரி அன்று வியாழக்கிழமை குருவாரமாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று சிவபெருமானையும் வணங்கி வில்வர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. மேலும் அமாவாசை தினமான சனிக்கிழமை அன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வர்ச்சனை செய்து பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்தால் மிதுன ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இருக்கக்கூடிய சனி தோஷம் விலகும். கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் புதன் மற்றும் வியாழக்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக இருப்பதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் அல்லது சனி மற்றும் ஞாயர் ஆகிய நாட்களில் குடும்பத்துடன் நல்ல ஒரு நிம்மதியாக இருப்பதற்கும் குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கும் ஏற்ற நாட்கள். பண பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை மற்றும் தொழில் சம்பந்தமாக சந்திக்க வேண்டிய நபர்களை இந்த வாரம் சந்திப்பீர்கள். வங்கிகளில் இருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து சேரும். அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய உதவிகளும் கைக்கு வந்து சேரும். கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அன்று துர்கைக்கு தீபம் ஏற்றி மாலையிட்டு அர்ச்சனை செய்வது நல்லது. அதே போன்று சனிக்கிழமை அன்று அமாவாசை திதியில்
கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்களுக்கு சென்று தர்ப்பணங்கள் கொடுத்து பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது கடகராசி நேயர்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிம்ம ராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் தீரும். சந்திக்க வேண்டிய நபர்களை இந்த வாரம் சந்தித்து மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமையும். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆகவே முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் எடுப்பீர்கள். சனிக்கிழமை அன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்வது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை விலகி இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சுப காரியங்கள் ஏற்பாடாகும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு சுப செய்திகளாக வந்து வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் காரியம் அனுகூலமாகும். இந்த வாரம் சிம்மராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வணங்கினாலோ அல்லது வெண்ணெய் சாற்றி வணங்கினாலோ காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி நேயர்கள், குழந்தைகளினால் பெருமை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஒரு சிலருக்கு குழந்தைகளினால் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் குழந்தைகளினால் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்து துளசி அர்ச்சனை செய்தால் மனக்குழப்பங்கள் தீரும். படிக்க வேண்டிய இளைஞர்கள் வெளிநாடு செல்வதோ அல்லது படிப்பில் தடை ஏற்பட்டவர்களோ வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினால் தடை விலகும். கன்னிராசி நேயர்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்கும். இருந்த போதிலும் மனதில் ஒரு குழப்பத்துடனே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குழப்பங்கள் தீர அமாவாசையன்று விஷ்ணுவையும் சிவனையும் சேர்த்து வணங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப சுமைகள் குறையும். தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற செவ்வாய்க்கிழமை அன்று துர்கையை பிரார்த்தனை செய்வது நல்லது. துர்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றினால் காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். சொத்து விவகாரங்கள், கூட்டு தொழிலில் பணப்பிரச்சனைகள், மனசிற்கு எதுவாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருவதற்கு இந்த மேற்சொன்ன பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று கூடுதலாக நரசிம்மரையும் பிரார்த்தனை செய்து அமாவாசை தினத்தன்று 13 நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குழப்பங்கள் தீர்ந்து மனக்கவலைகள் தீருவதற்கான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் துளசி அர்ச்சனையும் செய்து கொள்ளலாம். அமாவாசை அன்று சனிக்கிழமையில் 3 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் தீரும். பணப்பிரச்சனைகள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது போன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாகவும் தெளிவான சிந்தனையுடன் இருக்கக்கூடிய வாரமாகவும் அமையக்கூடும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய அலுவல்களில் இருக்கக்கூடிய தலைவலிகள் நீங்கி இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் பெருமை சேர்க்கும் அளவுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்திலும் கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகளினால் நல்ல ஒரு திருப்தி இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஓங்கும். குடும்ப சூழ்நிலைகளில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். பணவரவு திருப்தி அளிக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து தீர்வதற்கும் வழி பிறக்கும். சனிக்கிழமை அன்று அமாவாசை தினத்தன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கருப்பு உளுந்து தானம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் 7.5 சனியினால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் தீரும். மகர ராசி நேயர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். அலுவலகம் மற்றும் குடும்பம் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் தீரக்கூடும். இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக சிவபெருமானை பூஜை செய்து ஆலயத்திற்கு சென்று வில்வர்ச்சனை செய்து கொண்டால் மகத்தான பலன்களை பெறலாம். கும்பராசி நேயர்கள், குடும்ப சூழ்நிலையில் ஒற்றுமை, மன திருப்தி, நிம்மதி இது அனைத்தையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்கலாம்.
பிள்ளைகளினால் பெருமையும் மன திருப்தியும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் இந்த வாரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், பண பிரச்சனைகள் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் குடும்பத்தினரால் உங்களுக்கு இந்த தொல்லைகள் தீரும். ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சனிக்கிழமை அன்று பிரயாணங்கள் மேற்கொள்பவர்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடரலாம். மீனராசி நேயர்கள், வாரம் முழுவதுமே திருப்தியான வாரமாக இருக்கும். பணவரவு திருப்தி அளிக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை காண்பீர்கள். இந்த வாரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு திங்கக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை பணவரவு திருப்தி அளிக்கும். குடும்ப சூழ்நிலைகளும் பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவது மற்றும் இதுநாள் வரையில் குழப்பங்களாக இருந்த சகோதர சகோதரிகளின் உறவுகளும் பலப்படும். இந்த வாரம் திங்கக்கிழமை அன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வார்ச்சனை செய்து கொள்வது மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்த காரியம் கை கொடுக்கும். சனிக்கிழமை அன்று அமாவாசை திதியில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி மற்றும் கருப்பு உளுந்து தானம் செய்தால் கிரக நிலைகளினுடைய தோஷங்கள் விலகி குடும்பத்திலும் சந்தோஷங்கள் நிலவும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் நினைத்த காரியம் நிறைவேறி எல்லா மகளிருக்கும் இந்த வாரம் சந்தோஷமான வாரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.